என் முத்தான முத்தமிழ் வணக்கம். என் பெயர் லிட்டில் ஷா சன்மாரன். நான் எச்ஏகேடி லாட்டாங்குளை பசார் தமிழ் பள்ளியில் மூன்றாம் ஆண்டில் பயில்கிறேன். என் கதையின் தலைப்பு காகமும் நரியும். ஒரு காட்டில் ஒரு காகமும் ஒரு நரியும் வாழ்ந்து வந்தன. அவை அடிக்கடி சந்தித்து கொண்டன. நரி காகத்தை ஏமாற்ற நினைத்தது. ஒரு நாள் அது நாம் இருவரும் சேர்ந்து ஏதாவது விவசாயம் செய்யலாமா என்று காகத்திடம் கேட்டது. அதற்கு காகமும் ஒப்புக்கொண்டது. உடனே அந்த புத்திசாலி நரி ஒரு நிபந்தனை விதித்தது. பூமிக்கு மேலே விளைவதெல்லாம் எனக்குரியது, கீழே விளைவதெல்லாம் உன்னுடையது என்று சொன்னது நரி. காகமும் அதற்கு சம்மதித்தது. இருவரும் விவசாய பணிகளை தொடங்கின. வஞ்சக எண்ணம் கொண்ட நரி காகத்தை ஏமாற்ற சோளத்தை பயிர் செய்தது. சிறிது காலம் கடந்தது. சோளம் நன்றாக விளைந்தது. நரி அவற்றை அறுவடை செய்தது. பிறகு விற்று பணமாக்கியது. பூமிக்கு கீழே நல்ல விளைச்சல் இருக்கும் என நினைத்தது காகம். ஆனால் அது வெறும் வேர்களை பார்த்து ஏமாந்து போனது. சில தினங்கள் ஓடி மறைந்தன. நரியும் காகமும் மீண்டும் சந்தித்துக் கொண்டன. நரி மீண்டும் விவசாயம் செய்ய காகத்தை அழைத்தது. இம்முறை காகம் ஏமாறாமல் இருக்க அது ஒரு நிபந்தனை விதித்தது. பூமிக்கு கீழே விளைவதெல்லாம் உனக்கு, மேலே விளைவதெல்லாம் எனக்கு என்று சொன்னது காகம். நரி காகத்தை ஏமாற்ற நினைத்தது. ஆகவே அது வேர்க்கடலை பயிர் செய்யலாம் என்றது. உடனே அவை சேர்ந்து வேர்க்கடலை பயிர் செய்தன. சில மாதங்கள் கழிந்தன. வேர்க்கடலை அறுவடைக்கு தயார் நிலையில் இருந்தது. நரி பூமியை தோண்டி வேர்க்கடலைகளை எடுத்து கொண்டது. பூமிக்கு மேலே வரும் இலைகள் மட்டுமே இருந்தது. அவற்றை காகத்திற்கு கொடுத்தது நரி. காகம் மீண்டும் ஏமாந்து போயிற்று. வஞ்சகர்களின் நட்பு என்றும் ஏமாற்றத்தை கொடுக்கும் என அது புரிந்து கொண்டது. பிறகு அங்கிருந்து பறந்து சென்றது. இக்கதையிலிருந்து நாம் அறியவிருக்கும் நன்னெறி பண்பு என்னவென்றால், வஞ்சகர்களுடன் நட்பு கொள்ளாதே, நமக்கு ஏமாற்றமே மிஞ்சும். நன்றி.